மாநில அரசுகள் விரும்பினால் நீட் தேர்வில் இருந்து விலக்கு, ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் உள்ளிட்ட வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. மக்களவை தேர்தலை ஒட்டி சமத்துவம், இளைஞர்கள், பெண்கள், மீனவர்கள், விவசாயிகள் என 10 பிரிவுகளின் கீழ் காங்கிரஸ் கட்சி வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி மத்திய அரசின் நுழைவுத் தேர்வுகளான நீட், CUET உள்ளிட்டவை மறுபரிசீலனை செய்யப்படும் என்றும், மாநில அரசு விரும்பினால் அதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்துள்ளது. இதேபோன்று நடப்பாண்டு மார்ச் 15 வரை நிலுவையில் உள்ள அனைத்து கல்விக் கடன்களும் முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படும் என்று காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி கொடுத்துள்ளது. மத்திய அரசில் காலியாக உள்ள 30 லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும், அதில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் காங்கிரஸ் வாக்குறுதி அளித்துள்ளது. மேலும் பொருளாதாரத்தில் பின்தங்கான இடஒதுக்கீடும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும், இடஒதுக்கீட்டிற்கான 50% உச்சவரம்பு ரத்து என்று காங்கிரஸ் உறுதி கொடுத்துள்ளது. MLA அல்லது MPக்கள் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதை தடுக்க புதிய வழிமுறைகள் வகுக்கப்படும் என்றும், அவர்களுக்கு நிதி அமைக்கப்படும் என்றும், தற்காலிகமாக பாதுகாப்பு படையில் சேரும் அக்னிபத் திட்டம் ரத்து செய்யப்படும் என்றும், காங்கிரஸ் பயணங்களில் முதியோர்களுக்கான கட்டண சலுகை மீண்டும் வழங்கப்படும் என்றும், திட்டத்திற்கான தினசரி ஊதியம் 400 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும், புதுச்சேரி மற்றும் எந்திரம் அமைக்கப்படும் என்றும் காங்கிரஸ் வாக்குறுதி கொடுத்துள்ளது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். This election can destroy democracy in this country versus those who are trying to protect the constitution and protect democracy in this country. We do believe that it is very important, once this fight is won, that we look after the interests of the vast majority of our people. நீட் கட்டாயமல்ல என வாக்குறுதி தந்துள்ள காங்கிரஸ் நீட்டை கொண்டு வந்ததற்காக மன்னிப்பு கேட்குமா என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார்.